ஹை கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருவோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க விஜிபி யூனிவர்சல் கிங்டம் வந்திருக்கோம். நாம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே புதுசாக நிறைய லைட்ஸ் லான்ச் பண்ணிக்காங்க அப்படிங்க மாதிரி கேள்விப்பட்டோம். சரி, நாங்களும் போய் நம்ம டீமோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டில் போயிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன டீட்டெயில் இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரை கேம்ஸ் என்னென்ன இருக்குது, வாட்டர் ரைட்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபேமிலியை வந்தால் எங்கெங்கே என்ஜாய் பண்ணலாம், கிட்ஸாக வந்தால் என்ன விஷயத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஆனால் வீடியோவில் போய்ட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்துருந்தீங்கன்னா, அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் ஒரு இடத்த இப்படி கம்மி பட்ஜெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் நிறைய வீடியோ போட்டுருப்போம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த விஜிபி யூனிவர்சல் கிங்டம் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். சென்னையில் ஈஸியாக ரோட்டில் தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக எங்கே இருந்தாலும் சரி கூகுள் மேப் போட்டு ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக கூகுள் மேப் போட்டு ரீச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இங்கே இங்கே ரீச் ஆனதும் உள்ள என்ட்ரன்ஸ் பே பண்ணிட்டு உள்ள என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலில் இருக்க மாதிரி நிறையா சிலைகள் வந்து ஆன்டிக்கான ஸ்டாச்சூஸ் நிறையா வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாச்சுமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு பார்த்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரோட இருக்கிற மனுஷன் பார்த்தீங்கன்னா சில மாதிரி ஆடாமசம் அப்படின்னு நின்றுருப்பாரு. நாங்கள் இப்படி நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பயமுறுத்திட்டாரு. நாங்கள் எதிர்பார்க்குறப்ப பயமுறுத்தவே இல்லை, பட் கேஷுவலாக இருக்கிற டக்குன்னு பயமுறுத்துல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அந்த இடத்துல. அதே மாதிரி அவர்கிட்ட நான் ஃபோட்டோலாம் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் அவங்களும் அந்த ஃப்ரெண்ட்ஸை கூட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கணும், நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பயமுறுத்தாது. அந்த கிளிப்ஸை வச்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெறுப்பேற்றலாம். அடுத்து நாங்கள் எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, உள்ள என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா ஜூன் சொல்லிட்டு அவர் வச்சுருந்தாங்க. சரி என்ன இருக்கா, கொஞ்சம் பார்க்க சின்னதாக தான் இருந்துச்சு, பட் என்ன இருக்குது உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெட்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அடல்ட்ஸாக போனால் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு பெரிய பெட்ஸ் ஆச்சரியம் பண்ணுற அளவுக்கு பெருசாக இல்லை, பட் கிட்ஸ்லாம் போனால் நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சின்ன சின்ன பேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. கிட்ஸ் போனால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு போகலாம். அதை தாண்டி அடுத்து பன்னீர் கொட்டை ஒன்று இருந்தது. அது என்னென்னு பார்த்தா, இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறமா நிறைய தூண்ஸ் வந்து செட்டப் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டோம். அடுத்து உள்ளே போனது பார்த்தீங்கன்னா, நிறைய வகையான ட்ரை கேம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். நாங்கள் வந்து விஜிபிக்கு வீக் டேஸில் போனாலும் அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை, ஒரு நார்மலான க்ரௌடு தான் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் எடுத்து போனது எந்த ரைடு ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் டான்ஸ் சொல்லிட்டு ஒரு ரைடு இருந்தது. அந்த ரைடு தான் என்ஜாய் பண்ணோம். அதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபேமிலியாகவும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போவோம். ஓவரா அட்வென்ச்சராகவும் இருக்காது, அதே மாதிரி ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ரைடாகவும் இருக்காது, ஆவரேஜாக இருந்தது. அதுக்கடுத்து டெலிகாம்பாக்ட்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருந்தது. அந்த ரைடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ரைடை பொறுத்தளவுக்கு கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஜஸ்ட் வந்து ரவுண்டாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம மேலே போகிறதுக்கு கீழே வந்து நாமளே முடிவு பண்ணினா, நம்ம கையில் பட்டன்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க ரைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராக் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு உங்கள் டீமில் உங்களுக்கு பிடிக்காத ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரைடில் ஏற்றி விட்ருங்க. அதே மாதிரி நானும் நம்ம டீம் மெம்பர்ஸ் ஏற்றி விட்டு வெளியே நின்று வெளியே பார்த்தேன். நம்ம டீம் மெம்பர்ஸ் எப்படி கதறினாங்கன்னு மட்டும் பாருங்கள், அந்தளவுக்கு ஓவரான ஒரு அட்வென்ச்சரான ஒரு ரைடாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்துருக்க டாப்கன் சொல்லிட்டு திரிலியான ஒரு ரைடு அப்படின்னா, நிறைய பேர் வந்து 10 பேர் வந்து ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கி யாருமே சேரவே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப திரிலியான ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணவங்கள அந்த ரைடை வந்துட்டோம். அதுக்கடுத்து வந்து டேசிங் கார்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ரைடு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு யார் வேணும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் டீமாக போனாலும் ஜாலியாக இடிச்சிருச்சு விளாண்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோ கார்ட் இருக்கும். இங்கே விஜிபியை பொறுத்தளவுக்கு நீங்கள் கோ கார்ட்டும் 12th theater மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே நீங்கள் டிக்கெட்லேயே இன்க்ளூட் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் சொல்லுவாங்க நம்ம ஊர் லோக்கலில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிங் சொல்லிட்டு ஒரு நேமில் வந்து ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. எப்படி இருக்க மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் பார்ப்போமோ அது இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீ கப்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருந்தது. இந்த ரைடு நம்ம காமனாக ஒரு ஜென்ரலாக வந்து வெளியே எக்ஸிபிஷன்லேயே பார்த்துருப்போம். பட் இங்கே அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சுத்தமாக எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சராக எக்ஸ்ட்ரா சுற்றி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ரோலர் கோஸ்டர் இருந்துச்சு. ரோலர் கோஸ்டர் ரொம்ப திரிலிங்கான ரைடு, கூட நல்ல அட்வென்ச்சராக ரொம்பவே சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லாவே பயமாக இருக்கும், பட் இன்னொரு தடவை உங்களுக்கு போகணும் தோணும், அந்தளவுக்கு நல்ல ஒரு அட்வென்ச்சராக சூப்பரான ஒரு ரைடாக இருந்தது. அதுக்கடுத்து வாட்டக்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருந்தது, ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி சுற்றி வெளியே வர மாதிரி இருக்காது. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது, அந்த இடத்த போய் என்ஜாய் பண்ணும்போது உங்களுக்கு அது என்ன கான்செப்ட்னு புரியும், நல்லா இருந்தது. அதுக்கடுத்து நாங்கள் போனது வந்து ஃப்ளையிங் மிஷின் சொல்லிட்டு, இதை தான் நான் ஃபஸ்ட்டே போயிருக்குன்னு நினச்சேன். இது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும், பயமாக இருக்கும்னு நினச்சி நான் போகலை, பட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு வார்ம் அப் ரைடு மாதிரி தான் இருந்தது. இதுலேயும் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலும் பயந்துக்காமல் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து நம்ம வெளியே பார்த்த ஜெயின் வீலே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெரி வீலுங்கிற நேமில் வச்சுருந்தாங்க, பட் நல்லா இருந்தது. நேமுக்கேற்ற மாதிரி அங்கே தான் அந்த சீட வியூ தெரிகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு, மேரிக்கோ அந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் போயிருந்தாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, குழந்தைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல குழந்தைங்க நடந்து போட்டிங்கன்னா மினிமம் ஒரு 60 minutes ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வரைக்கும் நீங்கள் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இருந்துச்சு. அதுக்கடுத்து வெளியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் நிறையா இருந்துச்சு, நாங்கள் ஜாலியாக டீம் மெம்பர்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் வந்துச்சு, ஒரு 1:00 அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு போயிட்டோம், கேண்டீன் போயிட்டோம். விஜிபி பொறுத்தளவுக்கு ஃபேமிலி தோசை ரொம்ப ஃபேமஸான விஷயமா இருக்கும். அந்த ஃபேமிலி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா, பட் சம்மர் தான் இருந்துச்சு. ஒரு
நாலு பேர் போயிருந்தா கூட அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு போதுமான அளவு இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு. வெளியிருந்து பார்க்கும்போது தோசை சின்னதாக்கமாக இருந்துச்சு. பட் அவங்க சைடு கொடுத்த அந்த மசாலா, சன்னா மசாலா, சட்னி, சாம்பார்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் ஃபிளவர் ரொம்ப சூப்பராக நிறைய கீ போட்டு சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து அங்கே இருக்கிற பீச்சு மீன் ஆக்சஸ் போனால் கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி தான். அங்கே ஷூட்டிங்கும் எடுத்துட்டு இருந்தாங்க, நாங்கள் ஜாலியாக போய் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி அங்கே ஸ்டாண்ட் ஆட்மே பண்ணி வச்சுருந்தாங்க நியூ இயர் கிறிஸ்மஸை முன்னிட்டு, நல்லா இருந்தது. நாங்கள் வந்து ஜாலியாக பீச்சில் ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு யாருமே அது பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வாட்டர் ரைடு போகலான்னு போயிருந்தோம். வாட்டர் ரைடு பொறுத்த அளவுக்கு அவங்க ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்துருப்பாங்க, அந்த ட்ரெஸ் கோடில் தான் உள்ளே போய் தான் என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி லாக் ரூம் ஃபெசிலிட்டினா இருந்தது. நான் 40 rupees பே பண்ணிவிட்டு நம்ம லாக்கர் எடுத்துக்கலாம், நம்மளோட திங்ஸ் மொபைல் சொல்லிட்டு எல்லாமே உள்ளே வச்சுட்டு நம்ம போகலாம். உள்ளே போனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் வாட்டர் ஃபால்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஃபால்ஸ் சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. நேமுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக நல்லா மைல்டாக இருந்தது. இந்த இடத்த பொறுத்தளவுக்கு எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைடோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ராஃப்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. பட் நல்லா என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருந்தது, நல்லா த்ரில்லிங்காக இருந்தது. பட் நல்லா என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்க போனால் பயந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது எவ்வளோ, ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே போகலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ஸ்லைடர்னு சொல்லிட்டு ஒரு கேம் தான் போயிட்டுருக்கோம். நல்லா ஒரு ஹைட்லேருந்து வர்றது, நல்லா ஒரு அட்வென்ச்சராக அங்கே இருக்கிற சிவியூவோட நம்ம இந்த அட்வென்ச்சரான ரைடு என்ஜாய் பண்ணலாம். நிறைய இடத்துல அட்வென்ச்சர் பார்க் இருக்குது, அந்த சிவியூ மாதிரி அட்வென்ச்சர் பார்க் நான் எங்கேயும் பார்த்தல, இங்கே தான் நான் பார்த்துக்கேன். நீங்கள் வேற எங்கேயும் பார்த்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாமும் தெரிஞ்சுக்கிறோம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த ரைடுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அந்த தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு நல்லா ஸ்பீடாக போயிட்டு கீழே போய் விழுவுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வைப் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துருக்க ரைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்வா ரேஸ்ன்னு சொல்லிட்டு, இதுவுமே நல்லா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைன் டன் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. நம்ம மேலே மழை பெய்கிற மாதிரி இருக்காது, அது மாதிரி சைடில் வந்து மியூசிக் ப்ளே ஆகிட்டுருக்கோம். இங்கேயும் சரி உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸும் சரி உங்களுக்கு மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். இதை தானே நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வேவ் ஃபுல்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேவ் போடுவாங்க. எல்லா டைம் வேவ் ஓடிட்டு இருக்காது, அவங்க டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த டைம் வந்து வேவ் ஆன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு டிஜேயுமே போடுவாங்க, நீங்கள் வீக்கெண்டில் போகிறப்ப எப்போ எப்போ இங்கே டிஜே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுன்னா இவங்க அஃபீஷியல் இன்ஸ்டா பேஜ்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க எப்போ என்னென்ன ஆக்டிவிட்டி புதுசு புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேவ் ஃபுல் நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். WWE ஸ்மாக் போட் விளாட்றதா இருக்கட்டும், உள்ளே போய் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு தான் அந்த நியூவாக லான்ச் பண்ண ஸ்லைடு, இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. இது நல்லா இருந்தது, கிட்ஸ் போய் விளாட்றதுக்கு நல்லா இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போனாலும் என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் விதமான ரைடுமே இங்கே குட்டி குட்டி நிறையா இருந்தது. ஃபைனலாக நீங்கள் பார்த்துருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா லேசி லிவர்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் நீங்கள் இந்த பலூன் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். மெதுவாக அந்த லியரோட வாட்டர் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஜாலியாக போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்தது வந்துடலாம். விஜி பொறுத்தளவுக்கு நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா ஒன்றே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணால் உங்கள் டை கேம்ஸ் பீச்சு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட் இல்லை. இப்போ நம்ம டிக்கெட் ப்ரைஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது நீங்கள் அடல்ட்ஸாக வரும்போது ஃபார் ஹைட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 695 rupees, நீங்கள் கிட்ஸாக வரும்போது 595 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன விஷயம் இன்க்ளூட் ஆகும் பார்த்தீங்கன்னா ட்ரை கேம்ஸ், வாட்டர் கேம்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எந்த கேம்ஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12D தேட்டரும் கோகார்ட் ரைடு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் வேறு எதுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட்டுக்கு நீங்கள் உங்கள் எக்ஸ்பென்ஸை நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி நம்ம இந்த வீடியோ காமிச்சு எல்லாமே இந்த ப்ரைஸ்லேயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். நாங்கள் எல்லாரையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் இந்த ஸ்பாட்லேயே நம்மளுக்கு தேவையான டாய்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க, நமக்கு தேவையானது கிடையாது. அங்கே ஒரு 4-6 to 10 சாம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த சாம்பிள்ஸில் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதை வந்து சூஸ் பண்ணி நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்னும் நல்ல வீடியோ பார்க்கலாம். அதே மாதிரி விஜிபியில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மெரைன் கிங்டம்னு இருக்குது, ஸ்னோ வேர்ல்டு இருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் வீடியோ வேணும்னு நினச்சினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.